இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளத்திடும் மேய பூமி, உயிர் வளத்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்பிள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. நான் மண்டல இணை இயக்குனர், கால்நடை பராமரிப்புத்துறை, சேலமாக பணிபுரிந்து வருகிறேன். கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் பல நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் முதலாவதாக சொல்ல வேண்டும் என்றால் கால்நடை காப்பீடு திட்டம். இந்த கால்நடை காப்பீடு திட்டம் என்னவென்றால், கால்நடைகளுக்கு காப்பீடு செய்தல், அதாவது அவைகளுக்கு ஏதாவது மரணம் ஏற்பட்டால் அந்த உரிமையாளருக்கு அந்த கால்நடையினுடைய மதிப்பிற்குண்டான பணம் இன்சூரன்ஸ் கம்பெனியால் திரும்ப பெறுவதற்காக கால்நடை காப்பீடு திட்டம் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் மலைவாழ் மக்களாக இருந்தால் 20% மட்டும் பணம் செலுத்தினால் போதும். 100 ரூபாய் காப்பீட்டு தொகை என்றால், பிரீமியம் என்றால், அதற்கு 20 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். 80 ரூபாய் வந்து அரசாங்கமே, தமிழக அரசே அதை கொடுக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தால் 30% மட்டும் செலுத்தினால் போதும், மீதி 70% தமிழக அரசு கொடுக்கிறது. இதரராக இருந்தால் 50% விழுக்காடு மானியம் அரசால் கொடுக்கப்படுகிறது. அடுத்த திட்டம் கால்நடை பாதுகாப்பு திட்டம். சேலம் மாவட்டத்தில் இந்த வருடத்திற்கு 289 கால்நடை பாதுகாப்பு திட்ட முகாம்கள் நடத்த அரசால் உத்தரவிடப்பட்டு 15/7/2015 முதல் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் குக்கிராமங்களில் கால்நடை மருத்துவ வசதி இல்லாத கிராமங்களில் இந்த கால்நடை பாதுகாப்பு திட்ட முகாம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கால்நடை பாதுகாப்பு கால்நடை திட்டத்தில் என்ன மருத்துவ திட்டத்தில் என்னென்ன செய்கிறோம் என்றால், சிகிச்சை அளிக்கிறோம், கால்நடைகளுக்கு குடல் புழு நீக்கம் செய்கிறோம், தடுப்பூசி போடுகிறோம், செயற்கை முறை கருவூட்டல் செய்கிறோம், பல பணிகள் இலவசமாக இதில் செய்யப்படுகிறது. மேலும் சிறந்த கால்நடைகளை தேர்வு செய்து அவைகளுக்கு பரிசுகளும் வழங்குகிறோம். இதை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த திட்டம் என்னவென்றால், தற்போது புறக்கடை கோழி வளர்ப்பு திட்டம் 440 பயனாளிகளுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் முதல் கட்டமாக 20 கோழி குஞ்சுகள் மற்றும் அவைகள் தீனி தின்பதற்கான தட்டு, தண்ணீர் தொட்டி மற்றும் அவைகளை மூடி வைப்பதற்கான கொடாப்பு முதலியவை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது 2 தவணை குஞ்சுகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது தமிழக முதலமைச்சரின் சிறப்பு திட்டமான விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 6731 பயனாளிகளுக்கு சேலம் மாவட்டத்தில் 29 கிராமங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கான திட்டம் பெறப்பட்டுள்ளது, நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டவுடன் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பான விவரங்களை பொதுமக்கள், கால்நடை வளர்ப்போர் மற்றும் விவசாய பெருமக்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியில் அருகில் உள்ள கால்நடை மருந்தக உதவி மருத்துவரை அணுகி விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் உதவி இயக்குநர்கள் கோட்டம் வாரியாக உள்ள உதவி இயக்குநர் அலுவலகங்களிலும் சென்று விவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாவட்ட அளவில் மண்டல இணை இயக்குநர்கள் அலுவலகத்திற்கு சென்றும் விவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசின் மூலமாக கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்திக்காக 2011 ஆண்டுகளிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளாக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பசுந்தீவனத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்து அதன் மூலம் நிறைவான அளவில் அதிகமான பால் உற்பத்திக்கு வழிவகுக்கவே இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டமானது
தமிழ்நாடு சிறப்பு கால்நடை அபிவிருத்தி திட்டம், மாநில அபிவிருத்தி திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டமும், அதி தீவிரப்படுத்தப்பட்ட தீவன அபிவிருத்தி திட்டம் என்று இரண்டு திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களில் பசுந்தீவன அபிவிருத்திக்காக கோத்ரி கோப்போர் புல்கரணைகள் வழங்கப்பட்டு அவைகளுக்கு தேவையான கரணைகளுக்கு தேவையான மானிய தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது விவசாயிகளுக்கு உரங்கள், இடுபொருட்கள், உரங்க அனைவரும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த திட்டங்கள் 100% முழு பங்களிப்போடு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. 2011 ஆண்டுகளில் கோத்ரி கோபோர் தீவிரப்படுத்தி திட்டமும், 2012-13 ஆண்டுகளில் தீவிர திட்டம், 2014-15 ஆண்டுகளில் தீவிர அபிவிருத்தி திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2014-15 ஆண்டுகளில் 600 ஏக்கர் அளவில் இந்த திட்டம் சிறப்பாக சேலம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது. இதில் 200 ஏக்கர் ஒன்றுக்கு ₹2000 அளவில் முழு மானியம் வழங்கப்பட்டது. இந்த மானியத்தில் விவசாயிகளுக்கு 100% கரணைகள் கொள்முதல் செய்யும் செலவும், அது மட்டுமல்லாமல் இந்த தீவன பயிருக்காகவும் உரங்களும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் தீவன அபிவிருத்திக்காக நீர் தெளிப்பான் கருவி எனப்படும் ரெயின்கன் முற்றிலும் விவசாயிகளுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படுகிறது. இதில் ஒரு அலகின் விலை ₹25 ஆகும். இந்த அலகில் 30 பைப்புகள், ஒரு ரெயின்கன் மற்றும் எல்டாப் ஃபில்டர் ஆகிய 9 பொருட்கள் 75% மானியத்தில் வழங்கப்படுகிறது. இது எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும். இதில் விவசாயிகளின் பங்களிப்பாக ₹6,250 மற்றும் காசோலை மூலமாக செலுத்த வேண்டும். இந்த திட்டத்தில் விவசாயிகள் நீர் தெளிப்பினை கருவினை பயன்படுத்தி நீரினை சேமிக்கிறார்கள். அதாவது சரியான முறையில் சொல்ல வேண்டுமென்றால், வாய்க்காலில் நீர் பாய்ச்சுவதற்கும் இந்த நீர் தெளிப்பு கருவி மூலம் நீர் பாய்ச்சுவதற்கும் கிட்டத்தட்ட 40% அளவான தண்ணீரே போதுமானது. இந்த நீர் தெளிப்பான் கருவி சேலம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் 300 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை 675 விவசாயிகள் இந்த நீர் தெளிப்பு கருவினால் வழங்கப்பட்டு பயன்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வறட்சிக்கான தீவன மேலாண்மை திட்டமாக இதில் வைக்கோல் கிடங்குகள் சேலம் மாவட்டத்தில் 7 இடங்களில் ₹70 லட்சம் செலவில் 2014 ஆண்டில் அமைக்கப்பட்டு விவசாயிகள் நல்ல முறையில் பயன்பெற்றார்கள். இதில் வெளி இடங்களில் ₹90 முதல் ₹8.20 வரை வைக்கோலை கொள்முதல் செய்து 7 இடங்களில் விவசாயிகளுக்கு ₹2 என்ற விலையில் மானியமாக வழங்கினோம். இதில் ஒவ்வொரு கால்நடைக்கும் கிட்டத்தட்ட 21 கிலோ என ஒரு விவசாயிக்கு 5 மாடுகளுக்கான 105 கிலோ வைக்கோல் ₹2 விலையில் வழங்கப்பட்டது. இந்த திட்டம் பெருமளவில் சேலம் மாவட்டத்தில் விவசாயிகளால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகள் சேலம் மாவட்டத்திலும் மற்றும் உள்ள இதர மாவட்டங்களிலிருந்து ஏதேனும் ஆலோசனையோ பயிற்சியோ பெற விரும்பினால் இந்த கால்நடை பெருக்க தீவன அபிவிருத்தி திட்ட தொலைபேசி எண் 0427-245-0102 அல்லது 94-450-32-508 என்ற எண்ணுள்ள தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவும் ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்பாது மருமக சொல்றது சரிதான், பாரு வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவுல எழுதப்பட்டிருக்கவில்தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டும் ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? எங்களுடைய கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் சேலமானது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் ஒரு மையமாகும். இது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்கத்தின் கீழ் இயங்கும் மையம். இதனுடைய முக்கியமான நோக்கமானது பயிர்
ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கம் ஆகிய மூன்றும் முக்கியமானதாகும். மேலும் இங்கு பயிற்சியை பொறுத்தவரையில் இங்கு விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவர்கள் ஆகியவர்களுக்கு ஏற்ற கால்நடை மருத்துவ சம்பந்தமான, கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான பயிற்சிகள் இங்கு அளிக்கப்படுகின்றது. இதில் நெடுங்கால பயிற்சி மற்றும் குறுகிய கால பயிற்சி ஆகியவை நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாது சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகியவை கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது மற்றும் நான்காவது செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு உள்கல பயிற்சி, அதாவது ஆன் கேம்பஸ் பயிற்சி எனப்படும் ஒரு நாள் பயிற்சியானது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் நான் முன்பே கூறியது போல இந்த செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ஆகியவை ஒரு மாத கால அடிப்படையில் இங்கு நடைபெற்று கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று நாம் இந்த ஒரு நாள் பயிற்சியாக உள்கள பயிற்சியாக இந்த கால்நடை பசுந்தீவன உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் ஆகியவற்றின் சம்பந்தமாக இன்று பயிற்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. இங்கு ஒவ்வொரு தினமும் நடைபெறும் ஒரு நாள் உள்கள பயிற்சியானது முற்றிலும் இலவசமாக நடத்தி கொடுக்கப்பட்டு வருகின்றது. இங்கு ஒவ்வொரு மாதமும் நான் முன்பே கூறியது போல விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் ஆகியவர்கள் 30-50 வரை இங்கு ஒவ்வொரு மாதமும் கலந்து கொள்கின்றனர். மேலும் இன்று நடைபெறுகின்ற பசுந்தீவன உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் பயிற்சியில் 30-40 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த பயிற்சியில் நாம் முன்பே கூறியது போல பசுந்தீவன உற்பத்தி, அதாவது என்னென்ன பசுந்தீவனம் நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கலாம், அவை எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது மட்டும் அல்லாமல் நாங்கள் செயல்முறை விளக்கமாக அனைத்து விவசாயிகளையும் செயல்முறை விளக்கமாக அவர்களை களத்தில் இறக்கி எவ்வாறு பசுந்தீவனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது, அதை எவ்வாறு நம் கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும், அவை எவ்வாறு கால்நடைகளுக்கு கொடுத்து உற்பத்தியை பெருக்கலாம் என்பதை போன்றவற்றை நாம் இந்த ஒரு நாள் பயிற்சியாக நாம் அனைவருக்கும் தெளிவாக கூறுகின்றோம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் பிரெட்ஸ் ரோடு சேலம் என்ற முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 0427-2410-408 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பயிற்சி சம்பந்தமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேலத்தில் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து இந்த சென்டரில் ஆன் கேம்பஸ் ட்ரைனிங் அப்படின்னு மாதத்துக்கு குறைஞ்சது 2-3 ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கோம். வாரத்துக்கு ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிற பேரில் வந்து இடைப்பட்ட ஒரு வாரத்தில் மட்டும் இல்லாமல் இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு உற்பத்தி திறன் அதிகரிக்கான வழிமுறை தொழில்நுட்ப உத்திகளை பற்றி தொடர்ந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு கறவை மாடுகளுக்கு அடர்தீவனம் தயாரித்தல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து போன வாரம் நம்ம கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு நேரடியாக விவசாயிகளை எப்படி அந்த அடர்தீவனம் தயாரிக்கணும் அப்படிங்கிற பற்றியில் இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கால்நடைகளுக்கு பசுந்தீவன உற்பத்தியை எப்படி செய்யணும், அதே நேரத்தில் வந்து மாடுகளை எப்படி அந்த பசுந்தீவனத்தை வந்து அழிக்கணும், அந்த பசுந்தீவனம் அழித்த பிறகு அந்த கால்நடைகளுக்கு வந்து எப்படி அந்த உற்பத்தி திறனை எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தொழில்நுட்ப உத்திகள் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்கோம். இன்னும் அதிகபட்சமாக வரக்கூடிய பசுந்தீவனத்தை வந்து எப்படி வந்து பதப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன புது தொழில்நுட்பமாக அவங்களுக்கு வந்து இப்போ தெரியாதவங்க வந்திருக்கனால அவங்களோட அசோலா உற்பத்தி முறை என்ன அப்படிங்கிறதை வந்து விளக்கமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சார். இந்த பசுந்தீவனம் தயாரித்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புல்வகை தீவனம், பயிர் வகை தீவனம், தானிய வகை தீவனம், மர வகை தீவனம் எல்லாத்தையும் பற்றி விளக்கமாகவும் அதை எப்படி சாகுபடி செய்யணுங்கிறத நேரடியாக அவங்களே விவசாயிகளே அந்த ஃபீல்டில் போய் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து அதை பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களே வந்து விவசாயிகளை எவ்வளோ விதைகள் தேவை அதை வந்து அவங்க அந்த ஃபீல்டில் போய் அவங்களே நட்டு செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம் சார். சரிங்களா, அது இல்லாமல் வந்து இன்றைய நாள் பொறுத்தவரை விவசாயிகள் நிறைய பேர் அதை கேட்டு பயனடைச்சிருக்காங்க. இன்னும் இதே மாதிரி ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய குறைஞ்சது ஒவ்வொரு பயிற்சியிலையும் 30-50 பேர் வரைக்கும் கலந்துக்கிறாங்க. அது இல்லாமல் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொஞ்சம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வெளியிட பயிற்சியை பொறுத்தளவுக்கு நாங்கள் இதே மாதிரி அவங்க நேரடியாக விவசாயிகளோட இடத்துக்கே போய் அங்கே உள்ள அந்த வில்லேஜில் என்ன பேக்கோட அவங்களுக்கு என்ன தொழில்நுட்ப தேவையோ அதை பற்றி நாங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். அது இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து தொழில்நுட்ப ரீதியாக இருக்க விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்களுடைய வேலை உற்பத்தி திறனை வேலை வாய்ப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு வந்து சுய வேலைவாய்ப்பு பயிற்சியும் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சினா எல்லா கால்நடை கறவை மாடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு, பசுந்தீவன உற்பத்திகள், தீவன ஆலை மேலாளர், பாப்பண்ணை மேலாளர் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய தலைப்பில் வந்து எங்கள் பயிற்சியில் வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மாத கால பயிற்சி, மூணு மாத கால பயிற்சியாக இருக்குது. இந்த ஒரு மாத கால பயிற்சி தொடர்ந்து பயிற்சி இருக்கும்போது பல்கலைக்கழகத்தின் மூலம் அவங்களுக்கு வந்து அவங்க பயிற்சி பெற்றதுக்கான சான்றிதழ் நாங்கள் கொடுத்துட்றோம் சார். அந்த சான்றிதழை பெற்ற பிறகு அவங்க இதை வச்சு அவங்க வந்து லோனில் வந்து கூட கிரெடிட்டும் அவங்க எடுத்துக்க முடியும். லோன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நேரடியாக அவங்க வந்து ஒரு பண்ணையில், பெரிய பண்ணையில் வேலை வாய்ப்பு அவங்க செய்ய முடியும். இல்லை தொழில்நுட்பமாக அவங்க வந்து தன்னைத்தானே வேலை வாய்ப்பு தொடங்குற அளவுக்கு அவங்க வந்து அவங்கள தயார்படுத்திக்க முடியும் இந்த ஒரு மாத கலை பயிற்சி இருக்கும் பொழுது. அது எல்லாமே விரிவாக்க செயல்பாடுகளை வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த விரிவாக்க செயல்பாடுல வந்து ஃப்ரண்ட் லைட் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படி வந்து நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல ஆன் ஃபார்ம் ட்ரையல் அப்படிங்கிறது வயல்வெளி பயிற்சி, அதே இல்லாமல் பண்ணை வெளி பயிற்சி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்க பண்ணை செயல் விளக்கத்தை பொறுத்தளவு அங்கேயே பண்ணையிலேயே அவங்களுக்கு தேவையான எங்களுக்கு இது தொழில்நுட்பங்களை கொண்டு நேரடியாக செலுத்துறோம். இன்னும் வந்து பல்கலைக்கழகத்தினால கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களுக்கான செயல்பாடுகள் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, அது எப்படி வந்து ஃபார்மர்ஸ் ஃபீல்டில் போய் ரியாக்ட் ஆகுது, அவங்க வந்து அங்கேருந்து எப்படி அதுலேருந்து அவங்க உற்பத்தி திறனை எடுக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம நாங்கள் செய்கிறோம். இப்போ குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, இப்போ பல்கலைக்கழகத்தால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குருணை வடிவ தடுப்பு மருந்து வெள்ளை கழிச்சல் நோய்க்கு உள்ள கோழிகளுக்கு, அதை வந்து நேரடியாக ஃபார்மர்ஸ் ஃபீல்டில் போய் நாங்கள் செய்யும் பொழுது அதில் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்ட் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, எந்தெந்த மாடுகளுக்கெல்லாம் அவங்க வந்து கஞ்சி கொடுத்து அவங்க வளர்க்குறாங்களோ, அந்த கஞ்சி கொடுத்து மாடு வளர்க்கும் பொழுது அது வந்து வயிற்றில் வந்து அமிலத்தன்மை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் போக்கி உற்பத்தி திறனை அதிகப்படுத்துகிற அளவுக்கு வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் கிராண்ட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பம் செஞ்சிருக்கோம். அதையும் நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ் ஃபீல்ட் லெவலில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இன்னும் மாடுகளுக்கு வந்து சினை ஒருங்கிணைப்பு முறை அப்படிங்கிற ஃபீல்டையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சி மையத்தில் தொடர்ந்து பயிற்சி பெற விரும்புகிறவங்க இங்கே வந்து பயிற்சி பெற்றுக்கலாம். அதை வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து எங்கள் தொலைபேசி எண்ணை கான்டாக்ட் பண்ணி மாதம் முதல் 5 தேதிக்குள்ள முன்பதிவு செஞ்சுக்கலாம். எங்கள் மையத்தோட தொலைபேசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 0427410408. இதுதான் வந்து எங்களுடைய ஃபோன் நம்பர். மறுபடியும் சொல்கிறேன், 0427-241-0408 இது எங்களுடைய மையத்தோட தொலைபேசி எண். இதை கேளு, என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யாருகிட்ட? அதான் உங்க மொபைல் போன், காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர் பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்ப பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துரும், நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துரும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்க இப்போ நம்ம இது வந்து தீனம்பாளையம் அப்படிங்கிற கிராமம். உணவே மருந்து அப்படின்றது ஒரு காலம். இப்போ அதெல்லாம் போய் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுலேயே வந்து அத்தனையும் விஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து அத்தனையும் ரசாயன பொருட்களால் உற்பத்தி செய்யப்படுவதனால் அந்த விஷம் வந்து அப்படியே நம்ம உணவுக்கும் வருது, உணவும் நஞ்சாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம எப்படி வந்து நம்ம உணவுப் பொருட்களை வந்து மாற்றுறது, நம்ம எப்படி விவசாய பொருட்களை மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் யோசிக்கும்போது, ஆர்கானிக் இயற்கை முறையில் நம்ம விவசாயம் செய்தால் இந்த மாதிரிலாம் வராது அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த பூச்சிக்கொல்லி உரம் அப்படிங்கிறது வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் அத்தனை கேள்விகளுக்கும் இங்கே பதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி ஆகட்டும் உரங்கள் ஆகட்டும் அத்தனையுமே இயற்கை முறையில் தான் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சந்திக்கிறது வந்து தீனம்பாளையத்தில் பானுமதி மோகன்ராஜ் அவங்கள, அவங்ககிட்ட இப்போ கேட்போமே. நம்ம வணக்கம். வணக்கம். வந்து பொதுவாக வந்து பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து அந்த பெஸ்டிசைட்ஸ்க்கு மேலே வீரியமாக இருக்குது. பெஸ்டிசைட்ஸ் அடித்தால் கூட அந்த பூச்சிகள் வந்து இறக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இயற்கை முறையில் பூச்சியை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த எப்படி சாத்தியம்? அதாவது இயற்கை, நாங்களும் வந்து தான் சொல்கிறேங்க, திராட்சை வந்து 12 ஏக்கரை வச்சுருந்தோம்.
அதுல வந்து டெய்லி மருந்தடிக்கிறது, ரெண்டு நேரம் மருந்தடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்து அதுதான் எனக்கு வந்து ஒரு இதா இருந்தது. அதாவது இதுல இருந்து எப்படி வெளியே வரணும், இந்த மருந்து ரொம்ப அடிக்காம அதுல ஜனலுக்கு தானே போய் சேருது மண் அப்படின்னு சொல்லி எங்கிறதுனாலதான் நான் வந்து இந்த இயற்கை வெளியில பஞ்சகாவியம் இதெல்லாம் தயாரிக்கிறதுங்க பண்ணுங்க, அமிர்த கரைசலும் தயாரிக்கிறதுங்க, இது மாட்டு மூத்திரத்தையும் சாணியும் வச்சு கரைச்சு மண்ணும் கரைச்சு அதை வந்து குறிப்பிட்ட கரும்பு சர்க்கரை எல்லாம் போட்டு தேவையான பொருட்கள் அப்படிங்கறது என்னென்ன வேணும்? இது வந்து பஞ்சகாவியம், பஞ்சகாவியம் தயாரிக்க தேவையானது என்னென்ன வேணும்? சாணி மூத்திரம் முதல்லங்க, அப்புறம் நெய், எல்லாமே மாட்டு பொருட்கள் தான், தயிர், அப்புறம் இளநி, நீங்க வந்து மருந்து வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போகுதுங்க. நம்ம எதுவுமே கைவிட்டு வாங்க வேண்டியது இல்லை, நம்ம பொருள் என் ப்ராடக்ட் மட்டும்தான் வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு இதுதாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். இப்ப மாட்டு சாணம் மூத்திரம், அதுக்கப்புறமா கரும்பு சர்க்கரைங்க, தயிர், தயிர், இளநி ஊத்தலாங்க, அப்புறம் அது போக பனம்பழம் கூட போடலாம் கடைசியில. பனம்பழம் எல்லாம் போட்டு நல்லா கலக்குனா அது ஒரு பழக்க வாசனையே வித்தியாசமா வரும். இது வந்து நாத்து அடிக்குதுங்களா நீங்க பாக்குறீங்களா? ஒரு மனம் புளிப்பு மனமா இருக்கு, ஒரு மாதிரி பழம் மனம் அடிக்குங்க, அதுதான் இதோட இதுங்க. இது வந்து அழுகுன பழமா இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து எங்க வீட்டுக்காரர் பொதுவாக திட்டு வர்றேன், எது பழுகுன பழம் எல்லாம் வச்சிருக்கிறேனுங்க நான், அதெல்லாம் இதுக்கு பஞ்சகாவியத்துக்கு பஞ்சகாவியத்துக்குன்னே சேர்த்து வைப்பேங்க. கூட்டுறவு வகையில் வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம், மக்களின் வலிமையால் முன்னேறுவோம் நாம், மக்களிடையே உத்வேகத்தால் நம்பிக்கையை ஊட்டினோம், நாம் எல்லோரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம். கூட்டுறவே நமது வளர்ச்சியின் அடையாளம், புதிய யுகத்தின் கூட்டுறவே இந்தியாவின் பெருமையா. இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது. சரி, இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து எப்படி நீங்க செய்யறது? முதல்ல வந்து சாணியும் தையும் நெய்யும் நல்லா பிணைச்சுக்கிறதுங்க. அதாவது 3 லிட்டர் சாணினா 3 கிலோ சாணினா 3 லிட்டர் மூத்திரம்னு வச்சுக்கணுங்க. அதை வச்சு முதல்ல நெய் வந்து ஓரளவுக்குங்க, நல்ல ஒரு சும்மா ஒரு கை அளவுன்னு வச்சுக்கலாங்க. அதை நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு 3 நாள் பெரியனுங்க, அது காலையில் நல்லா பெரிய, காலையிலேயும் சாயந்தரம் 2 நேரம் 3 நாள் பெரியனுங்க. அதுக்கப்புறம் பழம் போட்டுங்க, பழம் போட்டு நல்லா பிணைஞ்சுங்க. அப்புறம் எல்லாமே நம்ம சொன்னது எல்லாமே போட்டு கலக்கி எல்லாம் இது பண்ணுங்க. இதை வந்து 2 நேரமும் ஒரே பக்கம்தான் கலக்கணுங்க. ஓ சரி, இதுதான் ரொம்ப மெயினுங்க. அதாவது நான் வலை இப்படி கலக்கணும்னா இப்படி தான் கலக்கணும். நான் இவங்களை வந்து எங்க இவங்களை சொல்றப்போ வாயில வெத்தலை போட்டுட்டு கலக்க வேண்டாம், ஏன்னா அதோட எச்சம் விழுந்ததுன்னா அதோட இது மாறிடும், குணம் மாறிடும். புகையில போடுறவங்க இதெல்லாம் இருக்கும், சிலதெல்லாம் இருக்குதுங்க, அதை கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணணுங்க. இப்ப இடது பக்கமா பண்றதுனால என்ன ஆகும்? அப்படி இல்லைங்க, அதாவது அந்த சக்தி தான் அந்த இப்படி செய்யறதுங்க. சரிங்க, அதோட இதுதாங்க, அதாவது அந்த அந்த விசை அதுதான் வந்து அத சக்தி கொடுக்குதுங்க. 50 காலையில் 50, ஒரு பக்கம் காலையில் 50னா சாயந்தரம் 50, இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கமே திருப்பணுங்க. சரி, இப்ப 3 கிலோ சாணியில இது உற்பத்தி பண்றேன்னு சொல்றீங்க, அந்த 3 கிலோ சாணி உற்பத்தி பண்றத நீங்க எவ்வளவுக்கு பயன்படுத்த முடியும்? அதாவது இது வந்து இப்போ நிறைய பயன்படுத்தலாங்க. இதை வந்து இதை எடுக்கிறதே வந்து 1 லிட்டர் எடுத்துட்டா நம்ம 10 குடம் தண்ணியில் கலக்கலாங்க. 1 லிட்டர் 1 லிட்டர் அது வந்து நம்ம எப்படின்னா அதை கலக்கிட்டு அதை தண்ணி பாயறப்போ அப்படியே நம்ம ஊத்திட்டு இருந்தா அது போய் கரைஞ்சிருங்க. இல்ல இப்ப இது வந்து பூச்சிக்கொல்லியா பயன்படுத்துறீங்களா உரமா பயன்படுத்துறீங்களா? இது உரம். சரிங்க, இது உரமா. பூச்சிக்கொல்லி வந்து அமிர்த கரைசல் சொல்லி அதை பண்ணி அதுல பூச்சிக்கொல்லியா அதே மாதிரி டைல்யூட் பண்ணி அதுவும் கெட்டியா தான் பண்ணுவாங்க, டைல்யூட் பண்ணி மருந்து அடிக்கிறது. சரி, இப்ப பஞ்சகவியா வந்து நீங்க எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்துறீங்க? பயன்படுத்தலாம் பயிர்களுக்கும் போடலாம், பயிரலாங்க, எல்லாமே பண்ணலாம். இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, ஒண்ணும் ஆகாதுங்க. ஆனா கான்சென்ட்ரேட்டடா பண்ணக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கறி அதாவது கறி ஆனா காலையில் நேரத்துல தாங்க பண்ணணும், மருந்தடிக்கிறதோ இது பண்றதோ காலையில் நேரத்துல தான், மத்தியான நேரத்துல வெயில் நேரத்துல பண்ணக்கூடும். சுமார் இப்ப 3 கிலோ சாணியில நீங்க எத்தனை லிட்டர் தயாரிப்பீங்க? இது வந்து
ஒரு இது 20 லிட்டர் வருங்க. சரிங்க, இதுல வந்து ஒரு 15 லிட்டர் வரலாம். 15 லிட்டர். இப்போ உங்களோட விவசாய தேவைகளுக்கு போக இதை வந்து நீங்க விற்பனையும் பண்ணுவீங்களா? எப்படி அது விற்பனை இன்னும் பண்ணனது இல்லைங்க, ஆனா விற்பனை பண்ணலாம். यूरिया का स्वदेशी उत्पादन 70 लाख टन बढ़ाने के लिए 6 उर्वरक संयंत्रों का उद्धार किया जा रहा है। FCIL के गोरखपुर, सिंदरी, तलचर और रामागुंडम संयंत्र, HFCL की बरौनी इकाई और BVFCL की नामरू फोर्थ। सोने पर सुहागा ये है कि देश में अब बनेगा सिर्फ नीम लेपित यूरिया, क्योंकि इससे होगा किसानों का फायदा ही फायदा। अनाज का उत्पादन 10% तक बढ़ेगा, बढ़ेगी 10 से 15% नाइट्रोजन क्षमता,